டாக்டர். என்ன வேணும்? என்னன்னு சொல்லுங்க. ஒத்த நிமிஷம் அவங்களை தனியே விட மாட்டியாளா? போங்க, போய் லைன்ல நில்லுங்க, டாக்டர் வருவாவோ. அவங்க ஆயாசமா இருக்காவல்ல, செத்த நேரத்துல வருவாவோ. போய் லைன்ல நில்லுங்க, போங்க. ஏ வீரா, எப்ப வந்த? நாங்க அப்பவே வந்துட்டோம். நீ ஜோலியா இருந்த, முடிஞ்சதும் பாக்கலான்ட்டுதான். எட்டி வாங்கல. வாரம் எல்லாரும் வந்திருக்கீங்களா? ஆமா. என்ன பிரச்சனை சொல்லுங்க. எங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல, அண்ணனுக்குதான். அவனுக்கு என்ன, நல்லா தானே இருக்கான்? வெளிய பார்க்கதான் அவன் அப்படி இருக்கான், ஆனா உள்ளார அப்படி இல்ல. என்னாச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. டாக்டர் கிட்ட எதையும் மறைக்க கூடாது. என்ன பிரச்சனை தெரிஞ்சாதான் அதை எப்படி சரி பண்றதுன்னு சொல்ல முடியும். நீ யார்கிட்டயும் சொல்லி கிள்ளி போட மாட்டியே. ஹே, என்னன்னு சொல்லு. அண்ணே உன்னைய ஒன் செகண்ட், ஒரு இம்பார்ட்டன்ட் கால். ஹலோ, ஏன் என்ன தேடி வர இவ்வளவு நாளாச்சு? நீ என்ன கேக்கணும்? மனசுல என்ன அலைப்பாயுதே மாதவன் நினைப்பான். ஆமா, நான் மாதவன், நீ ஷாலினி. அலைப்பாயுதே படத்துல மாதவன் ஷாலினி மெடிக்கல் கேம்புக்கு தேடி வருவார்ல, அந்த சீன் ஞாபகம் இருக்குல்ல? நான் அலைப்பாயுதே பாக்கல. அடி பாவி, போய் சொல்லாதடி. ஏண்டா, எத்தனை மணிக்கு கேம்புக்கு வர நீ? நேத்து ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன். காலையில ஃப்ளைட் புடிச்சு தூத்துக்குடியில இறங்கி ரெஃப்ரெஷ் ஆக ரூம் கூட போகாம நேரா இங்க தான் வரேன். கூட்டம் நிறைய இருக்கு, வா வந்து வேலைய ஆரம்பி. ஒரு காதல உன்ன ஒரு மாசத்துக்கு அப்புறமா பாக்குறேன். அன்பா நாலு வார்த்தை பேசாம போ, போய் வேலைய பாருங்கற. அன்பா என்ன பேசணும் சொல்லு, என்ன பேசணும்? அப்பா சொன்ன பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தேன்னு சொன்னியே. நீங்க சொல்ற அந்த பாத்திர கடைக்காரனே, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. அம்மாவை மட்டும் மன்னிச்சிருங்கப்பா, ப்ளீஸ் ப்ளீஸ் பா ப்ளீஸ். அது போய் தானே, சும்மா தானே சொன்ன? இல்ல, அது நிஜம்தான். நான் அவருக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். சரி, அந்த பாத்திர கடைக்காரனே நீ கட்டிக்கோ. நான் ஏன் நடுவில் வந்து உன்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? வாக்கு கொடுத்தது நிஜம்தான், ஆனா நான் அதை காப்பாத்தணுமா வேண்டாமான்லாம் நான் இன்னும் முடிவு பண்ணல. இதை நீ சொல்லவே இல்லையே. ஒரு நிமிஷம், நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். நீ எனக்கு முக்கியம்தான், ஆனா நான் எடுக்கிற முடிவால எங்க அம்மாவுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவா இருக்கேன்.
எங்க அப்பா கிட்ட எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. என்னால திரும்பவும் அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. நீ உன் அப்பா பார்த்த பையனை கட்டிட்டா மட்டும் அவங்க சந்தோஷமா இருப்பாங்களா? அதுதான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் பாருங்க. இப்ப என்ன சொல்ல வர? உன் அப்பா அம்மா அண்ணன் இவங்களெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம லவ் பண்ணலாமா? யாரும் குறுக்க வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்றதுக்குள்ள நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். கார்த்தி என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இரு வெயிட் பண்ணு. முன்னாடி வலிக்கினா அசிங்கமா போயிடும்ல, அதான் அவங்க வலிக்காத மாதிரி சிரிக்கிறா உனே. குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலும் சொல்லுவாவுல. அதே தானே. மரணி யார் இது? மீட் மிஸ்டர் சண்முகம், என் மாமா பையன். மாமா பையன் மீன்ஸ் மொர பையன். மொர பையனா he has the right of first refusal. அவர் என்ன வேண்டான்னு சொன்னாதான் மத்த பசங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஓ அந்த சண்முகமா? என்னைய தெரியுமா? பரணி உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா. நீங்க தான் பரணிக்கு பெரிய சப்போர்ட்னு சொல்லுவா. பரணி சார் வாள் யாரு? சண்முகம், இவர டாக்டர் மிஸ்டர் கார்த்திக். ஹாய், நைஸ் டு மீட் யூ சண்முகம். என் கூட படிக்கிறவர். இந்த கேம்புக்காக வந்திருக்காரு. கார்த்திக் போலமா? போலாம். கொள்ளையடிக்க போற தீவெட்டி கொள்ளைக்காரனுவ கணக்கா முஞ்சிய மூடிக்கிட்டு நிக்கிய? அண்ணே போனே, 5 ரூபா கொடுத்தா மாஸ்க் தராவோ, அதுல ஒன்னு எடுத்து மாட்டேனே.
உன் அழகு அம்புட்டும் இந்த துண்டுக்குள்ள ஒளிச்சு கிடக்குனே, அதை எடுத்து வெளியில விடுங்க. ஆம்பளைவளுக்கு அந்த பக்கம் பாக்காவோ, இது பொம்பளை நோயாளிவ பாக்குது. பாட்டி, ஏய் வாங்க 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 உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. என்னாச்சு சொல்லு. யசிக்கிதான் உன்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னான். சொல்லு இசக்கி. அது அது வந்து என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு. அண்ணன் அவன் கிடைக்கிறான் பிஸ்கோத்து. சரியான லூஸ் அவன். மர மண்ட முட்டாள் முட்டாள். அவன் என்ன சொல்லுவான்லாம் நீ யோசிக்காத, நீ சொல்லு. அது ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? பரணி என்ன, நாங்க சொல்லணும்னு நினைக்கிறத கடுதாசியா எழுதிருக்க, நீ படிச்சுட்டு சொல்லு பரணி. கடுதாசியா? சரி வா போய் பாப்போம். வாட்டி
கேட்டி வீரா, ஏண்டி வச்சிருக்கா? லெட்டரை கொடுத்தீனா இவ மளிகலிஸ்லாம் கொடுத்து விட்டுருக்கா. அண்ணே இங்க வாணே. வாங்க வாங்க உட்காருங்க. என்ன லைன்ல நின்ன மாதிரி இருந்துச்சு, அப்புறம் ஆளையே காணோம். இளமைனி அண்ணினா லைட்டா கூச்சப்படுதாவ. என்ன கூச்சம்? இல்ல பிட்டியில ஊசிய கீசிய போட்டுருவியோன்னு. இல்ல வாழை பிரிச்சாலும் நீ நசுக்கு முடுது. என்ன ஏதோ பெரிய காமெடி மாதிரி தெரியுது. என்னன்னு சொன்னா நானும் சிரிப்பல்ல. அது என்னன்னா, சரி சரி நான் சொல்லல. சண்முகம் உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, நான் பாக்குறேன். அண்ணே மைனி கிட்டதான் வைத்தியம் பாக்கணும்னு வந்திருக்காகோ, நீங்க என்ன ஊடால போடுறீங்க? சரி சரி முறப்பையன் முறப்பொண்ணு நடுவில் நான் வரலப்பா, நீயே பாரு பாரு. நீங்க சொல்லுங்க என்ன பண்ணுது? அண்ணன் எனக்கு பசிக்கு, ஆனா சாப்பிட பிடிக்கல. படுத்தா தூக்கம் வரல. கடைக்கு வந்தா வேலை பார்க்க முடியல. எப்ப பார்த்தாலும் ஒரே யோசனையாவே தெரியுறாங்க. அப்படியே சண்முகம், இப்ப கூட பாத்தீங்களா ஏதோ யோசனையாவே இருக்காக. கையை கொடு. கொடுங்க சண்முகம். பரணி அது அநேகமா அந்த வியாதி தான். எனக்கும் அதுதான் தோணுது. என்ன வியாதி? உலகத்துல நிறைய பேருக்கு இருக்கிற வியாதி தான். அது என்ன வியாதி மாதிரி? He is in love. அப்படின்னா நீ யாரையோ காதலிக்கிறன்னு சொல்ற. என்ன கைய பிடிச்சு பார்த்து சொல்லலாம்ல?
அது எக்ஸ்ரே எடுத்தா தெரிஞ்சிடும். எடுத்துடலாமா? உனக்கெல்லாம் காதல் வரும்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உண்மையை ஒத்துக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஐயோ மைனி, அது ஒரு தல காதலு. ஓ, பொண்ணுக்கு அது தெரியாதா? இல்ல மைனி. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்லிட்டீங்கன்னா இது எல்லாம் சரியாயிடும். ஆமா சண்முகம், போய் சொல்லிடு. ஏன் யோசிக்கிற? இல்ல, தங்கச்சிகளுக்கு முன்னாடி தனக்கு எப்படின்னு அண்ணன் யோசிக்கிறப்பல. தங்கச்சிங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதே மாதிரி உனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. சண்முகம், இந்த தும்மல், இருமல், விக்கல், கொட்டாவி, நல்லது கெட்டது, பொறப்பு இறப்பு, பணம் பட்டம் பதவி, அதே மாதிரி இந்த காதலும் கேட்டா வராது, தானா வரும். வந்தாலும் ஏன்னு கேட்க முடியாது, போனாலும் தடுக்க முடியாது. எச்சச்ச எச்சச்ச கச்சச்ச கச்சச்ச ஹா. இது நம்ம முத்து படத்துல தலைவர் சொன்னதுப்பா. இங்க பாருங்க சண்முகம், காதல் வந்து தப்பு கிடையாது, அதை தடுக்கறீங்க பாத்தீங்களா, அதான் தப்பு. என்ஜாய் பண்ணுங்க சண்முகம். சண்முகம், காதலிக்கிற அளவுக்கு தைரியம் இருக்குல்ல, அந்த தைரியத்தோட போய் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடு. ஏய், சீக்கிரம் சொல்லிடு, தள்ளி போடாத. உனக்கு இருக்கிற ஒரே வழி இதுதான்.